இந்த குட்டியை குளிப்பி ஆட்டியாச்சு, பால் கொடுத்தாச்சு. சரி கொஞ்சம் சுச்சு போவோமோ, இன்னொன்று கூப்பிட்டு வந்தேன் சுச்சு கக்கா போகுமான்னு. கொஞ்சம் இப்போ தான் ஃப்ரீ ஆகிருக்காங்க, ஏன்னா எல்லோரும் உரு புருன்னு பேசி சத்தம் போட்டு நான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீ ஆகிருக்காங்க. சியான சேட்டை குட்டியாக இருக்கு, எல்லோரும் இது மேட்டது. இதுவும் ஓப்பன் குச்சி கண்டுபிடிக்கிறாங்க. லைட்டாக வயிற்றில் லைட்டாக அலர்ஜி இருந்துச்சு. ஹாப்பிக்கு வாங்க நம்ம வந்து அடிச்சு விட்டேன், ஏன்னா ஹாப்பிக்கு அதே மாதிரி குட்டி குட்டி கொப்பளம் வயிற்றில் இருந்துச்சு. அது ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷன், அது ஸ்டார்டிங்கில் க்யூர் பண்ணுறதுக்கு அந்த ஸ்ப்ரே மாதிரி கொடுத்துருந்தாங்க, அதுதான் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன். இப்போ என்னென்னா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு விளையாடுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அங்கே விளையாண்டுட்டு இருக்காங்க, அதான் சவுண்டு. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம். என்ன ரோட்டில் ஏதாவது பைபாஸ் ரோட்டில் வண்டி லைனில் அடிபட்டுருமோன்னு பயந்து கொண்டு வந்தேன். இருந்தாலும் இவங்களுக்கும் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகணும், என்ன பண்ணணும், யாராவது ஹெல்ப் பண்ணால் பரவாயில்ல. இது வரைக்கும் நிறையா பேர் ஹெல்ப் கேட்டேன், யாரும் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல. ஏதாவது கொஞ்சம் ஹெல்ப் கிடைச்சா பரவாயில்ல, ஏன்னா இவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டி போகிறதுக்காக ஹெல்ப்புக்கு வேணும்ல மணி. இப்போது இது 1 மந்த் குட்டி தான், அதனால் இதுக்கு இப்போதுக்கு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 3 மந்தானே கன்ஃபார்மாக அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும். ஹாப்பிக்கே இன்னும் இதோ டேட் வந்துருச்சு, 3 மந்த் ஆக போகுது, 17ஆம் தேதி வந்தால் பார்க்கலாம். எதாவது முயற்சி பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன். இப்போ தான் அவங்க கொஞ்சம் இந்த இடத்துக்கு விளையாட முயற்சி பண்ணுறாங்க, விளையாட்டு விளையாட்டு. கொட்டை குட்டின்றதுனால விட்டாங்க, நல்லா கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா இது கூட இந்த எந்த குட்டியுமே இங்கே இல்லை, இது ஒரு குட்டி தான் இருக்குது. அப்புறம் இது ஒரு பொட்டை குட்டின்னு விட்டாங்க, அது மட்டும் தெரியுது. ஏன்னா இவங்க அம்மாவையும் நான் பார்க்கல, எதையும் பார்க்கல. 4 நாளாக இந்த ஏரியாவில் அங்கங்கேயும் சுற்றிட்டு இருக்கு, என் கண்ணில் படல. இன்றைக்கி தான் என் கண்ணில் படிச்சு, சுடுகாட்டுகிட்டே பைபாஸ் ஓடிட்டே போயிட்டு இருந்துச்சு. வண்டியில் அடிப்பட்டுருந்தேன், என்ன பண்ணுறதுன்னு தூக்குனேன். அங்கே யாராவது வளர்ப்பாங்களான்னு பார்த்தேன், எல்லாம் பொட்டை குட்டி எதுக்கு பொட்டை குட்டி எதுக்குன்னு ஆளாளுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி மனசு கேட்கல, இத்தினோன் ரொம்ப குட்டி, ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது, 1 மந்த் குட்டி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே விட்டு வர மனசாம கொண்டு வந்தாச்சு, பார்க்கலாம் போக போய் என்ன பண்ண முடியுதுக்குன்னு. யாராவது ஹெல்ப் பண்ணான்னா பரவாயில்ல, ஏன்னா சாப்பாடு பிரச்சனை எனக்கு தெரியல. ட்ரீட்மெண்ட் தான், ஹாஸ்பிட்டலில் போய் அதுக்கு தடுப்பூசி போட்டால் தான் அது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இன்னும் மோஷன் யூரின் போகல, வீட்டுக்குள்ளே வந்து ஒரு 1/2 hour மேலே இருக்கும். பால்லாம் ஃபுல்லாக குடிச்சிருச்சு, இன்னும் மோஷன் யூரின் போகல. அது போகுமான்னு வெயிட்டிங்கில் இருக்கேன்.